30 ஆண்டு கால வாழ்க்கை தராத அனுபவத்தை 3 நாட்களில் இயற்கை எனக்கு அளித்தது. என்ன இப்படி பண்ற? சார் சார், இங்க J6 போலீஸ் ஸ்டேஷன் எங்க சார் இருக்கு? நேரா போங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கு. நன்றிப்பா. கண்ணு தெரியாதா? நேரா வா, நேரா, நான் உனக்கு நேரா தான் இருக்கேன், வா, உட்காருங்க. மார்னிங் சார். என்னப்பா, நேற்று சம வசூலா? நீங்க வேற ஏன் சார்? ஆமா, யார் அந்த லேடி சார் ரூம்ல உட்காந்துருக்காங்க? அது யாரும் இன்ஸ்பெக்டரோட ரிலேஷனாம்ப்பா, ஏதோ லேண்ட் விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. நமக்கு எதுக்கு? சரி, மூர்த்தி சார் எங்க? உள்ளதா இருப்பாருன்னு நினைக்கிறேன், போய் பார்த்துட்டு வா. சொல்லுங்க சார், உங்க பிரச்சனை என்ன? சார், நேற்று அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நானே எடுத்துக்காதீங்க. எங்க அம்மா எனக்காக இந்த உலகத்துல ரெண்டே விஷயம் விட்டு போயிருக்காங்க.
ஒன்று அவங்க கடைசியில் இருந்த லெட்டர், இன்னொன்று அந்த வீடு. நான் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டுத்தையும் யாருக்கும் கொடுக்குறதா இல்லை. ஏதாச்சும் தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. ஹலோ சஞ்சய், ட்ரெயின் ஏற போறப்பா வந்துருவேல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா. பார்த்தன எப்படிப்பா இருக்க? ஏதோ இருக்கண்ண, வாழ்க்கையவே இருப்பா போகுது. நல்லா ஏன் கேட்குறீங்க? ஹலோ, யாரு? யாரா? அம்மா அம்மா, நான் கொஞ்சம் வேலை இருக்கேன், உனக்கு அப்புறமா கால் பண்ணிட்டா. ஈவினிங் வெளியே போகிறோமா இல்லையா? இன்னைக்கு இன்னிங்கா? ஆமா, நான் உனக்கு போன வாரமே சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வராங்க, ஒரு 3000 ருபீஸ் ஆகுது எடுத்துட்டு வா. சரி சரி, நான் பார்க்குறேன், உனக்கு நான் ஒர்க் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். யார் சஞ்சய் ஃபோனில்? அம்மாண்ண, இப்போ தான் 10,000 கொடுத்தேன், திருப்பி 3000 கேட்குறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில. ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? ப்ரோ இருங்க ப்ரோ, போன ஷூட்டுக்கு இன்னும் பேமெண்ட் வரல, இந்த ஷூட்டுக்கு இதோ நேத்தி தரணுங்க, இன்னும் தரல, அதுக்குள்ளே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பேமெண்ட் பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லு ப்ரோ, நான் வேணால் ப்ரொடியூசர் நம்பர் தரேன், நீங்கள் பேசிக்கிறீங்களா? சரி ஓகே, நேத்தி படத்தில் என்ன கரெக்ஷன்? சர்வெல்லாம் கரெக்டாக இருக்கு ப்ரோ, எண்டிங் பார்ட் மட்டும் தமிழ் நரேட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்குறாங்க. தமிழ் நரேட்டிவா? அதோட யார் இருக்கா? அதான் சார் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓ ஹாய், ஓகே ஷார்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு கால் பண்ண வந்துடுறேன். ஓகே ப்ரோ, சூப்பர். ஓகே ஷார்ட் ரெடி? ரெடி ப்ரோ. பிழையின்றி மனிதர் வாழ்வது கடினம்தான், முயன்றால் கடினம் என்று ஏதும் இல்லை. எல்லா மனித செயல்களையும் அப்படியே பார்க்காமல் அச்செயல்களின் நியாயமான நோக்கத்தை அவரவர் நிலையில் இருந்து உணர்ந்து பார்த்தோம் என்றால் அதுவே உண்மையான பார்வையாகும். அண்ணே, ஒரு 1000 கடனாக தரீங்களான்னு ஒரு வாரத்தில் எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துட்றேன். உன் தேவைகளுக்கு உன் சம்பளமே போதும், இதெல்லாம் நீயா உருவாக்கிட்டது. சந்திரவா தர ட்ராப் பண்ணவா? இல்லை, நானே போய்கிறேன்.
சார், நான் தான் காலையில் ஃபோன் பண்ணியிருந்தேனே. புரோக்கர் ராஜன் பேசுகிறேன். சொல்லுங்க. காலையில் சொல்லியிருந்தால அந்த என்ஆர்ஐ பார்ட்டியோட புரோக்கர் ஆளுங்க உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்ம ஏரியாவில் HDFC பேங்க் இருக்குல்ல, அங்கே பணம் எடுக்கலாம் வந்திருக்கேன். அவங்களும் இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்க சொன்னாங்க. அங்கேயே இருக்கீங்களா? அவங்கள நான் உடனே வர சொல்கிறேன். அங்கேயே இருங்க, அங்கேயே இருங்க. சரி, எதுக்கு? டேய் பாவண்டா, கண்ணு தெரியாத கையெல்லாம் வைக்காத, நான் பேசிட்டு வரேன். நீ தான் அந்த புரோக்கர் சொன்ன ஆளா? ஆமாப்பா. உன் புரோக்கர் சொல்றப்பான இந்த என்ஆர்ஐ பார்ட்டி பத்தி சொன்னாரு. ஆனா எனக்கு இப்ப இந்த வீடு கொடுக்கறதுல இஷ்டம் இல்ல. சாவ வடிக்காதடா, கண்ணு தெரியாத உனக்கு எதுக்கு அந்த இடம்? இங்க பாரு, அந்த என்ஆர்ஐ பார்ட்டி கொஞ்சம் பெரிய ஆளு, உனக்கு மேல காசு வச்சு கூட வாங்கி தரேன். குத்துரு, எதுக்கு பிரச்சனை? இல்ல தம்பி, இல்ல தம்பி, நான் வரேன். இரியா, முடிவா என்னதான் சொல்ற? ஒரே முடிவு தான், மாத்திக்க ஒண்ணும் இல்ல. சொல்லினே இருக்கா? அத்தடம் உன்னை பார்க்கும் போது பணமோ டாக்குமெண்டோ மாறி இருக்கணும். பாவண்டா, கணித்து ஏதாவது வாடா. போயிட்டுருக்கேன்ப்பா. யார் சார் நீங்க? காசு கொடுத்துங்க சார், போச கொடுங்க சார். பர்சா ஒன்றும் அடிச்சுதான் என்ன கேஸு? சரி, இதில் ஒரு கையெழுத்து போட்டு ஃபோன் நம்பர் எழுதி கொடுங்க, கிடச்சா கண்டிப்பாக கூப்பிட்றோம். என்ன இன்னைக்கு ஈவினிங்கில் எப்படியே கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அதை யாரையா இவன் கலங்கத்தால் வந்து கழுத்து எடுத்துட்டு இருக்கான்? யோ போயா, கிடச்சா சொல்லுவயா? யோ மூர்த்தி, என்னால் வெளில கூட்டு போயா? பாப்பா பாப்பா, நீ என்ன ஸ்டேஷன்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? ஆ, உன் பர்சா கண்டுபிடிக்க தான் எங்கள் வேலையா? ஒரு பர்சா கண்டுபிடிக்க எங்களுக்கு 10 நாளாக தான் வாதா? இது வேணா உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் அதில் எனக்கு ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. அப்படின்னு முக்கியமான பொருள் வச்சிருக்க? தம்பி தம்பி, ஒரு 200 ரூபா கொடு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் பர்சா கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன். என் மேல நம்பிக்கை இல்லையாப்பா? இல்லை இல்லை சார். எப்பா, அது 200 ரூபா தான்ப்பா, கொடு. எப்படியாவது சாயங்காலத்துக்குள்ள கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணுறேன், சரியா? பார்த்துப்போப்பா, பார்த்துப்போ. கரெக்டா, பார்த்துப்போம்மா.
மதியம் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு ஊரின் ஊசிட்டானா? அவளையும் கொஞ்சம் யாரும் தெரிஞ்சவாது ஏதாவது பண்ணலாம். இப்ப நான் சொல்றேன், அடங்கடா. சரி, நேத்து யார் மேல கை வச்சீங்க? என்ஆர்ஐ பாட்டிக்காக ஒரு கண்ணு தெரியாத மேல அழைச்சோமே, அவன் தான். அவனா கூட இருக்கலாம், அவ கூட காலைல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் வந்திருக்கான். யாருக்கு தெரியும் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு? கொஞ்ச நாள் அடக்கி இந்த புரோக்கர் கால் பண்ணி கண்ணு தெரியாத எங்க பார்க்க சொல்றா. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்களேண்ணே, என்னென்ன ஆச்சு? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ப்பா. எனக்கு என்னமோ என் போஸ்ட் கிடைக்கும் நம்பிக்கையே போச்சு. என்ன, எங்கள் அம்மா அதான் லெட்டர் அதில் இருக்கு, அதான் கொஞ்சம் வேதனையாக இருக்கு. சரி விடுங்கண்ணே, எங்கண்ணா இருக்கீங்க? வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டுருக்கேன். சரி ஓகேண்ணே, நாளைக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் கால் பண்ணுறேன். வலிமையின்மையுடையவன் நான் இனி வளர்த்து கொள்ளப் போகிறேன். உடல் வலிமை அல்ல, மன வலிமையே. எங்க அம்மா விட்டு போனது காகிதத்திலயோ கல்லு மண்ணிலையோ இல்லைன்னு இந்த வலி எனக்கு உணர்த்துச்சு. எங்க அம்மா விட்டு போனது இந்த காகிதத்தில் இந்த வார்த்தைகளும் அந்த வார்த்தைகள் கலையாளமான எண்ணியும் தான். தேன்குரலால் போய் சொல்லும் உலகம் இதுதான். காற்று மனமும் மட்டும் உன்னதமாய் இருக்கும் இடமும் இதுதான். தீடும் செய்திகள் இருந்தால் வாழ்வின் சுயம் இதுதான்.